விரைவு செய்திகள். புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் தங்கியுள்ள குடியரசு துணைத் தலைவரை ஆளுநர் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோருக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பூங்கொத்துடன் புத்தாண்டு வாழ்த்துக் கடிதத்தை முதலமைச்சர் அனுப்பியுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள நம்ம திருவண்ணாமலை கைபேசி செயலியை மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம் தொடர்பான செய்திக்குறிப்புகள், அறிவிப்புகள், புகைப்படங்கள், வீடியோ தொகுப்புகள் ஆகிய அனைத்தும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 146 கோடி ரூபாய்க்கான பொங்கல் பரிசுத் தொகை வழங்கும் பணியை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கும் உத்தரவின்படி அம்மாவட்டத்தில் 586,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நகராட்சி மற்றும் பேரூராட்சி தேர்தலுக்கான பணிகள் நீதிமன்றம் உத்தரவின்படி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ராசக்காபாளையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நீதிமன்ற உத்தரவுப்படி மாநில தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் முதல் 3 மாதங்களுக்கான ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு திமுக பொருளாளரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான டி ஆர் பாலு மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமரிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகம் முழுவதும் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தி மக்கள் குறைகளை திமுக கேட்டறிந்து வரும் நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் தங்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் அளிக்கப்படவில்லை என புகார் தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக சுனில் சர்மா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் ரயில்வே துறையின் அலுவல் வழி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். 1979 ஆண்டு இந்திய ரயில்வேயின் பணியில் சேர்ந்த அவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில்வேயின் பல துறைகளில் பணிபுரிந்துள்ளார். இதற்கு முன் கிழக்கிந்திய ரயில்வேயின் பொது மேலாளராக அவர் பணியாற்றியுள்ளார். மேலும் 2006 ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த புறநகர் ரயில்வே வெடி விபத்தில் மிக குறைந்த நேரத்தில் விபத்து நடந்த வழித்தடத்தை சரிசெய்து ரயில் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய சித்தா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. சித்த மருத்துவத்தின் பிதா என கருதப்படும் அகத்தியர் சித்தரின் பிறந்தநாள் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 2 தேதி தேசிய சித்தா தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி நாளை 4 தேசிய சித்தா தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் என்பதை நிறைவேற்றி வரும் பத்திரிகை ஊடகங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கி கௌரவிக்க இந்திய பத்திரிகை கவுன்சில் முன்வந்துள்ளது. இதற்காக பத்திரிகையின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் புகைப்பட ஒளிப்பதிவாளர், ஊடகவியலாளர்கள், பகுதி நேர பத்திரிகையாளர்கள் ஆகியோர் விண்ணப்பம் செய்யலாம் என்று இந்திய பத்திரிகை கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதற்காக ரொக்கப் பரிசும் அளிக்கப்படும் என்றும் தேர்வு செய்யப்பட்டுள்ள குழு வெற்றியாளர்களை முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.